அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தி ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அதாவது பிள்ளை வளர்ப்பு கலை என்பதை பற்றி இன்றைக்கு மேல் நாடுகளில் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க முன்பெல்லாம் ஒரு வீட்டில் எட்டு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் இப்படிலாம் நிறைய இருக்கும் பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நம்ம பெற்றோர்களுக்கு இருந்ததில்லை அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு அப்புறம் வாழ்க்கை வசதி எல்லோரும் ஒரே கூடத்தில் பெரிய ஹால் கூட இருக்கும் அதில் ஒரு பாயை போட்டு வரிசையாக எல்லாம் படு அப்படின்னா படுப்பாங்க இப்போ நீங்கள் தர வாழ்க்கை முறையிலே மாறிப்போச்சு பிள்ளைகள் கூட தனி ரூம் கேட்கும் எனக்கு இண்டிபெண்ட்டாக ஒரு ரூம் வேணும் அம்மா என் ரூமில் யாரும் கதவை தட்டாமல் உள்ளே வரக்கூடாது எத்தனை ஆறு வயசு பிள்ளை சொல்லு கதவை தட்டாமல் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சரி ஒரு தலைமுறையை விட அடுத்த தலைமுறை வளர்ச்சி அடையிறது தான் வாழ்க்கையே இப்போ நம்ம தாத்தா வந்து வெறும் அரிக்கன் லைட் வச்சுக்கிட்டு மின்சார குழக்க கிடையாது குப்பு குப்பு குப்புன்னு ஒரு புகை அறியும் அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த அரிக்கன் லைட்டில் அந்த புகையிலையே அந்த கண்ணாடி முழுக்க இருட்டாக இருக்கும் அந்த உள்ளேருந்து வர மண்ணெண்ண புகையில் அந்த அரிக்கல் லைட்டே இருட்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மாற்றி வச்சுருக்காங்க அந்த பழசு மறந்துடக்கூடாதுன்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிக்கன் லைட்டாக மாற்றி வச்சுருப்பாங்க பழசு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு இருட்டாக இருக்கும் நடுவில் கொஞ்சோண்டு வெளிச்சம் இருக்கும் அதில் படிச்சுருக்குறாங்க நம்ம தாத்தாலாம் எனக்கு நல்ல நினைவு இருக்குது என்னுடைய தாத்தாவே ரொம்ப கடினமான பல விஷயம் அவர் படிப்பார் வைக்கல் குமாஸ்தாவாக இருந்தவர் அவர் அந்த இத்தனோன்னு லைட்டை வச்சுக்கிட்டு தான் என்ன எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பார் எங்கள் அப்பா அப்படி மண்ணெண்ண விளக்கில் எழுதுனதை நான் பார்த்துருக்குறேன் இது நாம் மின்சார விளக்குக்கு வந்துருக்கிறோம் இன்றைக்கி எத்தனை விதமான அட்வான்ஸ்மெண்ட் முன்னேற்றங்கள் பிரமாதமாக போயிட்டே இருக்கு அப்போ ஒரு தலைமுறைக்கு என்ன பொறுப்பு இருக்குதுன்னு கேட்டால் இந்த தலைமுறை என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டுச்சோ அதாவது என்னுடைய தந்தையார் காலத்து தலைமுறையில் மின்சார விளக்கு கிடையாது இப்போ நான் உடனே என்ன பண்றேன் நான் எந்த வீட்டுக்கு வந்தாலும் மின்சாரம் பொருத்திடுறேன் என் பிள்ளைங்களுக்கு மின்சார விளக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதான் வளர்ச்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் மின்சார விளக்கு மட்டும் இல்லைங்க யூபிஎஸ் ஒன்று ரெடியா இருக்கு என்ன மின்சாரம் போயிடுச்சுன்னு வச்சுங்க நம்ம பிள்ளைங்க ரெண்டு நிமிஷம் ம் அதெல்லாம் முடியாது கரண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு அப்படியே உயிர் போயிடும் கரண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கிறார் தாத்தா அதெல்லாம் வேற சமாச்சாரம் பழச பேச முடியுமா கரண்ட்டு இப்போது கட்டாயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படின்னு வச்சுங்க பிள்ளைங்கள்லாம் அப்படியே ஃபேன் இல்லைன்னா அப்படியே தத்தளிச்சு போயிடும் எல்லா வசதி ஆன குடும்பங்கள்லேயும் பாருங்கள் எல்லா குடும்பங்கள் எல்லா வசதியான குடும்பங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் ஏன் எட்டு மணி நேரம் ஓடுற அளவுக்கு வந்து பேக்கப் கொடுத்துருக்காங்க பின்னாடியிலேருந்து சப்போர்ட் பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்ன பேட்டரியில் ஓடும் ஃபேன் அப்போ நம்ம முந்தின தலைமுறை என்ன கஷ்டப்பட்டுச்சோ அதை நாம் பாட விரும்பலை நாம் வளரும் போதே என்ன நினைக்கிறோம் நம்ம அடுத்த தலைமுறையும் கஷ்டப்படக்கூடாது கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நிறைய முயற்சி எடுத்துக்கிறோம் இது சரியாக தப்பாக மேம்போக்காக பார்த்தா இது சரிங்க கொஞ்சம் ஆழமாக பார்த்தா இதில் ஒரே ஒரு தப்பு இருக்குங்க நான் ரொம்ப எச்சரிக்கையாக வார்த்தையை கையாளுறேன் மேம்போக்காக பார்த்தா இது சரிங்க ஆனால் ஆழமாக பார்த்தா அதுக்குள்ளே ஒரே ஒரு தப்பு இருக்குங்க என்ன தெரியுங்களா நாம் பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நாம் ரொம்ப அதிகமான என்ன சொல்கிறது பேக்கப்ஸ் அதுக்கு பின்னாடி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் அது எங்கே கொண்டு போய் விடுன்னு தெரியுங்களா அவங்கள உழைக்கவே மறுக்கிறவர்களாக ஆக்கிடும் துளி கூட கஷ்டத்தை சகிச்சுக்கிற மனோபாவம் இல்லாதவங்களாக ஆக்கிடும் இது நல்லதா எவ்வளவோ கஷ்டங்களை நம்முடைய முந்தைய தலைமுறை வாழ்ந்திருக்கு நாம் சில சில கஷ்டங்களை சகிக்க முடியாமல் தான் மாற்றிக்கிட்டோம் இந்த கஷ்டங்கள்லாம் ரைட் மாற்றிக்கிட்டோம் நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கஷ்டம்னா என்னன்னு தெரியாதபடி ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய வசதி வட்டத்தை உண்டு பண்ணி கொடுத்து என்ன பண்ணி தொலைக்கிறோம் துளிக்கூட கஷ்டம் ஊடுருவாதபடி அந்த குழந்தைங்களை வளர்க்குறோம் இது சரியா அது எப்படிங்க பெத்தவங்க பிள்ளை மேலே பாசம் இருக்க வேண்டாமா இருக்கணும் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைக்கிற போது என் பிள்ளைகள் வளர்ச்சியை நான் கெடுத்து விடுகிறேன் இதான் நீங்க டீப்பாக ஆழமாக உற்று நோக்குனா கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயமான விடைங்க நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு நான் நினைக்கிற போது பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணலை நான் நான் இன்னும் தெளிவாக சொல்லட்டுமா நான் இன்றைக்கு உயர்கிறேன் நான் பொதுவாக எல்லாரும் சேர்த்து தான் இருக்கேன் என்ன மீன் பண்ணியா சொல்லலை நாம உயர்கிறோம்னு வச்சுக்கோங்க எதுனால உயர்ந்தோம் தெரியுங்களா நம்ம பட்ட தான் ஒசந்தோம் அந்த கஷ்டம்தான் நமக்கு இவ்வளோ பெரிய வில் பவர் மன உறுதியை கொடுத்துச்சு அந்த கஷ்டம்தான் நமக்கு எத்தனை பெரிய உடல் பலத்தை கொடுத்துச்சு நம்ம குளிரில் போனோம் மழையில் நினைஞ்சோம் அதெல்லாம் தான் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தையே கொடுத்துச்சு நாம் பட்ட கஷ்டந்தான் நமக்கு வந்து வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையே கொடுத்துச்சு நம்ம எத்தனையோ தொலைவு நடந்து போயிருக்கிறோம் அந்த காலத்தில் பஸ்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு வரும் ரொம்ப தூரம் நடந்து போயிருக்கோம் இன்றைக்கி இருக்க தலைமுறையை கேளுங்க நடக்கவே தயாரில்லை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் நடக்கிறதுக்கு தயாரே இல்லை இதென்ன சொல்கிறான் முரட்டு பேரண்ட்டோட ஆட்டிடியூட் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறது அப்படிம்பாங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை பிள்ளைகளை கஷ்டப்படுத்துங்கன்னு நான் சொல்லலை மன்னிக்கணும் நாம் கஷ்டப்பட்டதால் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒசரத்துக்கே வர முடிஞ்சது இதை புரிஞ்சுக்கிட்டால் கஷ்டப்பட்டாதான் ஒசரம் முடியுங்கிற கருத்தையும் புரிஞ்சுக்கலாம் இல்லை பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது கஷ்டம் காசு கஷ்டம் தெரியக்கூடாது பல பேர் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா துணிமணி எடுக்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை பொங்கல் தீபாவளி நியூ இயர் கிறிஸ்மஸ் ரம்ஜான் இப்படி ஏதோ ஒரு விழாவில் கூட துணிமணி எடுக்க வசதி இல்லைன்னு வச்சுங்க பெற்றவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு பேச மாட்டாங்க ஏப்பா எனக்கு இந்த ஆண்டு ஒரு எதிர்பாராத கஷ்டம் வந்துருச்சு இது மாதிரி ஒரு மருத்துவமனை செலவாகிப்போச்சு நம்ம குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும் போன வாரம் தாண்டா அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கெல்லாம் புது துணி எடுத்தோம் அதை செலவாகி போச்சுடா ராஜா நல்லா புதுவதுக்கு துணி எடுக்க முடியாது தீபாவளிக்கு துணி எடுக்க முடியாது இப்படி எத்தனை பெற்றவங்க கிட்ட பேச தயாராக இருக்கிறாங்க ப்ரஸ்டீஜ் மறைக்குது பிள்ளைங்க கிட்ட சொல்கிறது இல்லை கஷ்டத்தை கூட பகிர்ந்துக்கிறது இல்லை இது சரியில்லைங்க என்னுடைய கருத்து நீங்கள் மாற்று கருத்து வச்சுருந்தா வச்சுங்க கஷ்டங்களை பிள்ளைகளோடு பங்கிட்டு நாம் பழகலைன்னா அவங்களுக்கு பொதுமை உணர்வு வராது இன்னொருத்தருக்கு உதவணுங்கிற உணர்வு வராது இன்னொருத்தர் கஷ்டத்தை பார்த்தா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பல பேர் மற்றவங்க கஷ்டத்தை பார்த்தா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க ஏய் ராஜா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் பிள்ளை என்ன சொல்லணும் அப்படியா அம்மாவுக்கு என்னப்பா உடம்பு சரியில்லைன்னு கேட்டால் அது குடும்பம்னு பேர் ஏய் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லப்பா அப்போ இன்னைக்கு யார் எனக்கு சோறு போடுவா ஐய் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத பற்றிய பாதிப்பு அந்த பிள்ளைக்கு வராதான் எனக்கு யார் இன்றைக்கி சோறு போடுவா எனக்கு யார் இன்னைக்கு டிஃபன் கொடுப்பா ஆ அப்போ யார் இன்றைக்கி சாயங்காலம் பஜ்ஜி போட்டு கொடுப்பா என்னங்க அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடம்பு சரியில்லைங்கிறதுடைய நெகட்டிவான பாதிப்பு குடும்பத்தில் இருக்குமே அதுக்கு இந்த பிள்ளைக்கு பங்கு கிடையாதா அந்த கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு உணர்த்த இன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ராஜா நம்ம எல்லாருமே சாப்பாடு வெளியில் சாப்பிட போகிறோம் இல்லையா ஏதோ ஒன்று அப்பா செஞ்சு போகிறேன் அதை சாப்பிட்டாகணும் இன்றைக்கி இல்லையா எல்லாருமே லைட்டாக ப்ரெட் மட்டுமே சாப்பிட்டுக்குவோம் புரியுதா அம்மா பிரெட்டு சாப்பிட போகிறாங்க நாமளும் பிரெட்டே சாப்பிடுவோம் புரியுதா எத்தனை பேரண்ட்ஸ் அப்படி சொல்ல தயாராக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் மறைக்கணும் அந்த கஷ்டம் பிள்ளைக்கு தெரிஞ்சிடக்கூடாது அந்த கஷ்டம் பிள்ளைக்கு போயிடக்கூடாது தவறு என்னை பொறுத்த வரைக்கும் தவறு ஏன் கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் வளக்க வளர்க்க அந்த பிள்ளைகள் வீம்பாக வளருது எப்படி வளருது யாரை கேட்டால் எனக்கு என்ன நாட்டில் வறுமை இருக்குது கவலைப்பட மாட்டேங்கிறாங்க தங்கிட்ட வேலை பார்க்குறவங்களுடைய துன்பம் என்ன உணர மாட்டேங்கிறாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய கஷ்டம் என்ன மாட்டேங்கிறாங்க செல்ஃபிஷ் சென் பர்சன்ட் செல்ஃபிஷ்னஸ் நூற்றுக்கு நூறு பழுத்து வீசக்கூடியதாக பிஞ்சு தலைமுறையை உருவாக்குவது சரியான ஒரு வாழ்வியலாக இருக்க முடியாது கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் கஷ்டப்பட்டதால் தான் நாம் உயர்ந்தோம் அவர்கள் கஷ்டப்பட்டால் ஒன்றும் நஷ்டமில்லை தான் வலிமையாக வளருவார்கள் என்பதை முதலில் பெற்றோர்கள் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி கஷ்டங்களை மறைத்து தடுத்து ஒழித்து பிள்ளைகளை வளர்க்காதீர்கள் கஷ்டங்களை அவர்களுக்கு புரிய வையுங்கள் அவர்களுக்கு அது பெரிய செய்திகளை எடுத்து சொல்லுங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம் காட்டில் ஒட்டகை சிவங்கி இருக்குது பாருங்கள் அதுக்கு மட்டும் ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளம் வித்தியாசமான பிரச்சனை உண்டு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒட்டகை சிவங்கி குட்டி போடுற போது ஒசரத்துலேருந்து கீழே போடுது அதுக்கு படுத்துக்கிட்டு குட்டி போட தெரியாது ஒட்டகை சிவங்கி அது மேலேருந்து அந்த குட்டி உழுதுனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அதிர்ச்சி பிஞ்சு அந்த குட்டி ஒட்டக குஞ்சு மேலேருந்து கீழே உழுது தப்புன்ற அதிர்ச்சியில் அப்படியே சுருண்டு போய் அப்படியே படுத்து கிடக்கும் அந்த புதுசாக பிறந்த அந்த சின்ன குட்டி படுத்து கிடக்கும் ஆனால் இப்படியே குட்டி படுத்து கிடக்கிறத விடலாமா ஆ சின்ன குட்டி அப்படியே கிடந்தால் புலி தின்னு அதுக்கு ஓட முடியாது ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் கிடக்கும் மேலேருந்து வந்து விழுந்த குட்டி அதுக்கு ஓட முடியாது ஓட முடியாத இருந்த அந்த சிறுத்தை புலி இதெல்லாம் அந்த புதுசாக பிறந்த அந்த குட்டிகளை திங்கணும்னு வெறியோட அலையும் ஒரு நிமிஷம்தான் தாய் பாதுகாக்க முடியாது ஏன்னா தாயை பலவீனமாக இருக்கும் இந்த குட்டி எந்திரிச்சு ஓடலைன்னு வச்சுங்க அப்படியே வந்து கவி தின்னுட்டு போயிடும் இந்த தாய் ஒட்டகை வச்சுவீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குட்டியை எந்திரிச்சு ஓட வைக்கணும் இப்போ நம்ம வீட்டுலாம் கெஞ்சுறாங்க பாருங்க பிள்ளைங்கள ராஜா எந்திரா பாடம் படிடாப்பா காப்பி காப்பி குடிக்கிறதுக்கு பெற்றவங்க கெஞ்சிடறாங்க சார் பல பேர் ஊரில் ராஜா காப்பி கொடுறா என் கண்ணு காப்பி கொடுறா கெஞ்சிடுறாங்க உட்காந்துக்கிட்டு காலை கா காப்பி வேணும்னா குடிக்குது காப்பி தேவைன்னா குடிச்சிட்டு போகுது தாய் ஒட்டகை சிவங்க நான் குட்டியை கெஞ்சிக்கிட்டா இருக்குது எந்திரரா கன்று புளி தின்னுப்படும் சிறுத்து எட்டு உதைக்கும் ஆ பாருங்க என்ன ஆச்சரியம் ஒட்டகை சிவங்கி குட்டியை காலால் எட்டு உதைக்கும் இப்போ இந்த மயக்கத்தில் படுத்துருக்கு பாருங்கள் குட்டி உத வாங்கிட்டு படுத்துருக்கிறத விட ஓடுறது மேல்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும் விலங்கு பழக்க முடியாது இந்த வாழ்க்கையும் வாழ்க்கையை ஓட தெரியாதவங்க பழக்க உலகத்தில் காட்டுல ஓட தெரியாத விலங்குக்கு உயிர் ஆபத்து உண்டு தாய் ஒட்டகசிவங்க எட்டு ஒதைக்கிற உதையில் குட்டி ஒட்டகசிவங்க எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும் போதுமே வாழ்க்கைக்கு தாய் தயாரித்து விட்டது எனவே பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்ற தவறான எண்ணத்தை பெற்றோர்கள் கைவிட்டு விடும் கைவிட்டு விட வேண்டும் அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தச் சொல்லவில்லை கஷ்டங்கள் அவர்களுக்கு அறிமுகமாகட்டும் தான் பெற்றவர்களை விட அதிக பலசாலியாக பிள்ளைகளை உருவாக்க முடியும் நாம் உருவானதை விட நம் பிள்ளைகள் மேலாக உருவாக வேண்டுமென்றால் கஷ்டங்கள் அவர்களை நன்றாக உருவாக்கும் என்கிற இயற்கை ரகசியத்தை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்